வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகணமிலிருந்து. தமிழுக்கு நூற்றுக்கு நூறு, பாலாஜிக்கு நிகர் யார் அப்படின்ற பேர் வாங்குகிற அளவுக்கு நம்ம தமிழ் மெட்டீரியல் மட்டுமே பிடிஎஃபாக மொத்தம் மூணு குரூப்பு கொடுத்துருக்கு. இது வந்து குரூப் நம்பர் ஒன்று, 256 பேருக்கு மெட்டீரியல் அனுப்பியாச்சு. ரெண்டாவது குரூப், இது மூணாவது குரூப். ரெண்டாவது குரூப்லேயும் 255 பேருக்கு, கிட்டத்தட்ட இப்போ 500 பேருக்கு மேலே வந்துட்டாங்களா. மூணாவது குரூப்பில் 151 பேர் வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 500 ஒரு 650 பேருக்கு மேலே மெட்டீரியல் அனுப்பியாச்சு. இன்றைய நாளோட கடைசி நாள், இன்றைக்கி இன்னுமே மிஸ்டு கால் கொடுக்குங்க. மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க, லாங் கால் கொடுக்க வேணாம். ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் மெட்டீரியல் அனுப்பு, மிஸ்டு கால் கொடுத்தா ஃபோன் இது என்ன சொல்கிறது, மெட்டீரியல் அனுப்புன்னு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். சார் மிஸ்டு கால் தான் உங்களை கொடுக்க சொன்னேன், லாங் கால் கொடுத்து நான் அட்டன் பண்ணி மிஸ்டு கால் கொடுத்த சார்னு சொன்னது என்ன எப்படியாது அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிஸ்டு கால் மட்டுமே கொடுங்க, சும்மா ரெண்டு ரிங் மூணு ரிங் விட்டுருங்க போதும். லாங் ரிங் வரும்பொழுது நான் அட்டன் பண்ணி ஏதோ கால் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிச்சேன். அதனால் மிஸ்டு கால் கொடுத்துருங்க, நம்பர் ஆட்டோமேட்டிக் இங்கே நான் சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே பிடிஎஃப் அன்றைய நாள் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அனுப்பிடுவோம். இப்போ கிட்டத்தட்ட 650 பேருக்கு மேலே வந்துருச்சு. தமிழ் நாம் 100க்கு 100 எடுக்கணுங்கிறது நம்மளோட நோக்கத்தினால இப்போது மெட்டீரியல் உங்கள் கையில் கொடுத்தாச்சு. டெய்லி மெட்டீரியல் கொடுத்தா மட்டும் போதுமா சார், டெய்லி என்ன மெட்டீரியல் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் டெய்லியுமே 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிச்சுங்க. 10 கொஸ்டின் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். ஏன்னா டெய்லி இந்த பேஜஸ் இந்த பேஜஸ் படிச்சுக்கணும், டெய்லியுமே டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். இடையில் அவ்வப்போது உங்களுக்கு கிளாஸஸ் நான் கொடுத்துட்றேன். தமிழில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய இலக்கணம் நாளையிலேருந்தே கிளாஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி போட்டுருவேன். டெய்லி உங்களுக்கு இலக்கண கிளாஸும் வந்துடும். இலக்கணம் முடிஞ்சதுக்கு பிறகு இலக்கியம் மற்றவங்களும் எக்ஸ்ட்ராவிலும் என்ன படிக்க வேண்டியது, என்ன கஷ்டமாக இருக்குது, அது எப்படி படித்தா நம்ம ஈஸியாக அதில் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த கிளாஸஸ் வந்து டெய்லி உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் பண்ணுறேன். டெய்லி அனுப்ப முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட, இல்லைனா ரெண்டு நாள் மூணு நாள் கேப்பில் உங்களுக்கு ஒரு தமிழ் கிளாஸ் வந்துடும் சரிங்களா. ஆனால் டெய்லியுமே 10 கேள்விகள் உங்கள் கைக்கு வந்துடும். இதில் கான்ஃபிடன்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கிறதோடு கொடுத்துட்டு கம்முன்னு விட்டுறதோட மட்டும் இல்லை, அந்த மெட்டீரியல் டெய்லியும் படித்து டெய்லி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் இப்போ இன்றையோட கடைசி இன்றைக்கி நான் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருவேன். அதில் வந்திருக்கிற லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க்கு வந்து நான் கட் பண்ணிவிடுவேன். இப்போ இன்றைக்கி நைட்டு 12 மணியோட அந்த லிங்க்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துரு, அந்த லிங்க்கு வந்து இன்றைக்கி நைட்டு 12 மணியோட நான் கட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதுக்குள்ளே அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா தமிழில் நம்ம 100க்கு 100 வாங்கணும், நம்ம பாலாஜி அகாடமிக்கு நிகராக யார் அப்படின்ற கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்கணும் ஓகேங்களா. அதனால் தமிழில் எந்த எக்ஸாம்பிள் வந்து தமிழ்னு கேள்விகள் வந்தாலும் அதில் நம்ம 100க்கு 100 வாங்கணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் ஓகேங்களா. அதனால் கெத்தாக சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும், தமிழுக்கு 100க்கு 100 பாலாஜிக்கு நிகர் யார் அப்படின்னு சொல்லணும் ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.